இந்த அரசினுடைய நிதி திரட்டல் கொள்கையானது மக்கள் நலன் கருதியோ தேச நலன் கருதியோ உருவாக்கப்படவில்லை. இக்கொள்கை கார்பரேட்டருடைய ஆதரவு கொள்கையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. 1950-60 ஆண்டுகளில் வரி வசூலில் முதலாவதாக கார்பரேட் வரியும், இரண்டாவதாக வருமான வரியும், மூன்றாவதாக மறைமுக வரியும் இருந்தது. படிப்படியாக மூன்றாவதாக இருந்த மறைமுக வரி வரி வசூலில் முதலிடத்திற்கு வந்தது. இந்த 10 ஆண்டுகால நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலே வரி வருவாயின் முதலிடத்தில் இருந்த கார்பரேட் வரியை மூன்றாவது இடத்திற்கு தள்ளிய பெருமை அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களையே சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஜிஎஸ்டியை பொறுத்தவரை 10% இருக்கக்கூடிய பணக்காரர்கள் செலுத்தக்கூடிய ஜிஎஸ்டி 3% மட்டுமே. 50% உள்ள ஏழைகள் செலுத்தக்கூடிய ஜிஎஸ்டி வரி 66% இருக்கிறது. பெரும்பகுதியான ஜிஎஸ்டி வரியை செலுத்தக்கூடியவர்களாக இந்தியாவினுடைய ஏழை எளிய மக்களே இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கவனப்படுத்த விரும்புகிறேன். புதிய வருமான வரி திட்டத்தில் இணைபவர்களுக்கு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள் பழைய வருமான வரி திட்டத்தை படிப்படியாக கைவிடுவது என்று பொருள். பழைய வருமான வரி திட்டத்தை கைவிடுவது என்பது சேமிப்புகளுக்கு தரக்கூடிய ஊக்குவிப்பை கைவிடுவது என்பதாகும். ஊக்குவிப்பே உள்நாட்டு சேமிப்பை அதிகப்படுத்தியது. இது உள்நாட்டு தொழில் வளர்ச்சிக்கு பயன்பட்டது. ஆதார தொழில் வளர்ச்சிக்கு 1,100,000 கோடியை அறிவித்துவிட்டு உள்நாட்டு சேமிப்பை அதிகப்படுத்தக்கூடிய பழைய வருமான வரி திட்டத்தை எவ்வித சலுகையும் அறிவிக்காமல் இருப்பதுங்கிறது உள்நாட்டு சேமிப்பையும் அதிகப்படுத்தாது, தொழில் வளர்ச்சியும் அதிகப்படுத்தாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எல்ஐசி மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கான ஜிஎஸ்டியை கைவிடுங்கள் என்று சொல்லி நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவர்களே கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த நாட்டு மக்களுடைய கருத்துக்களைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 235 நாடாளுமன்ற உறுப்பினருடைய கருத்துக்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த கட்சியினுடைய மூத்த அமைச்சர் சொல்லிய கருத்தை கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் யாருக்கான ஆட்சி நடத்துகிறீர்கள் என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். செல்வ வரி விதிக்க வேண்டும் என்று உலகம் முழுவதும் கருத்துக்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது. G20 நாடுகளிலும் சூப்பர் ரிச் மீது வரி போடுவது என்ற பொது கருத்து ஏற்பட்டுள்ளது. வாரிசுரிமை வரி பிரான்ஸ் நாட்டிலே 60% வசூலிக்கப்படுகிறது. ஜப்பான் நாட்டிலே 55% வசூலிக்கப்படுகிறது. ஜெர்மனியிலே 50% வசூலிக்கப்படுகிறது. பிரிட்டனிலே 40% வசூலிக்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவிலே 1% கூட வாரிசுரிமை வசூலிக்கும் நோக்கம் இந்த அரசினுடைய கொள்கையில் இல்லை என்பதை நான் இந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். கார்பரேட்டுகளுக்கான வரியை 40%-35% நீங்கள் குறைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய எஜமானர் யார் என்பதை நீங்கள் இதிலிருந்தே காட்டியிருக்கிறீர்கள். ஆகவே கார்பரேட் வரியை உயர்த்த வேண்டும், வாரிசு உரிமை வரி விதிப்பதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும், சூப்பர் ரிச் மீதான வரி போடுவது குறித்து சிந்திக்க வேண்டும், பழைய வருமான வரி திட்டத்தில் இருப்பவர்களுக்கு சலுகைகள் அளித்து சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும், எல்ஐசி ஹெல்த் இன்சூரன்ஸ் மீதான ஜிஎஸ்டி எல்லாம் ரத்து செய்ய வேண்டும். ஒரு சிறிய கதையை மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். ஒரு விவசாயி குடும்பத்திலே கஷ்டம் என்று சொல்லி ஒரு ஜோதிடரை பார்க்க செல்கிறார். ஜோதிடரை பார்க்க செல்கிற போது அந்த ஜோதிடர் அவருடைய ஜாதகத்தை பார்த்து அவருடைய ஆயுள் இன்று 8 மணியோடு நிறைவு பெற இருக்கிறது என்று சொல்லி அந்த ஜோதிடர் புரிந்து கொண்டு நாளைக்கு வாருங்கள், உங்களுடைய ஜாதகத்தை நாங்கள் கணித்து சொல்கிறோம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அதன் பிறகு சென்று அந்த ஜோதிடர் செல்லும் பொழுது அங்கே திடீரென்று கடுமையான காற்றும் மழையும் பெய்கிறது. அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று விடுகிறார். ஆகவே சிவன் கோயிலுக்கு சென்று விட்ட காரணத்தினால் அவருடைய சாவு தடுத்து நிறுத்தப்படுகிறது. அதுபோல காற்றும் மழையுமாக இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற கோவில் காற்றும் மழையுமாக இன்றைக்கு தெலுங்கு தேசம் கட்சியும் ஐக்கிய ஜனதாதளமும் பாஜகவினுடைய ஆட்சியை இந்த நாடாளுமன்ற கோவிலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இது தற்காலிகமானதுதான். இந்த உங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. ஆகவே உங்களுடைய கொள்கை ஏழைகளுக்கான கொள்கைகளாக மாற்றப்படவில்லை என்று சொன்னால், கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை பாஜக அரசாங்கம் எடுக்கும் என்று சொன்னால் இந்திய நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். நிச்சயமாக உங்களுடைய ஆட்சி விரைவில் முடிவு வர இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நிதி மசோதாவிலே நிதி திரட்டல் கொள்கை மட்டுமல்ல, ஏழை மக்களுக்கான எந்த அறிவிப்புகளும் இல்லை. ஆகவே ஏழை மக்கள் பயன்படக்கூடிய அறிவிப்புகள் இடம்பெற வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் வலியுறுத்திய போதும் கூட அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காதவர்களாக இருக்கிறார்கள். இந்த 10 ஆண்டுகால மோடி ஆட்சிக்கு வராவிட்டால் இந்தியாவை காப்பாற்றவே முடியாது என்று சொல்லி இங்கே நம்முடைய பேசிய உறுப்பினர்களோ குறிப்பிட்டார்கள். இந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் மோடியால் காப்பாற்றப்பட்டவர்கள் இந்தியாவினுடைய கார்பரேட்டுகள் மட்டுமே என்பதை நான் இந்த நேரத்திலே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இந்தியாவினுடைய ஏழை மக்களுடைய நலன் காக்கக்கூடிய பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைய வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு விரோதமாக, ஏழைகளுக்கு விரோதமாக இந்த அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய
இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கம் மாற்றப்பட வேண்டும், வரி விதிப்பிலே மாற்றத்தை உருவாக்க வேண்டும், பல ஏழை மக்களுக்கான திட்டங்கள் இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும். பல்வேறு மாநிலங்களிலே, நீங்கள் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களிலே ஏழை மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் இங்கே நிறைவேற்றப்படுகிறது. மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இங்கே நிறைவேற்றப்படுகிறது. ஆகவே இது போன்ற திட்டங்களை எல்லாம் மத்திய அரசு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பொது இன்சூரன்ஸ் துறையில் இருக்கக்கூடிய அந்த மூன்று நிறுவனங்களையும் இணைக்க வேண்டும் என்று ஏற்கனவே இந்த மக்களவையில் வாக்குறுதி கொடுத்த அடிப்படையிலே அந்த பொது இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மூன்றையும் ஒன்றாக இணைக்க வேண்டும். எல்ஐசி போன்ற நிறுவனங்களில் இன்றைக்கி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற வகையில் முழுமையாக அந்த ஜிஎஸ்டி விலக்கு அளிக்க வேண்டும். விவசாய விளைபொருள்களுக்கு, விவசாய அடிப்படை மூலப்பொருள்களுக்கான வரி விதிப்பை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.